அனைவருக்கும் வணக்கம். இன்று மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் செய்யும் பூஜைகளை நான்கு கால பூஜைகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு தேவதை சிவபெருமானை பூஜிப்பதாக கூறப்படுகிறது. அச்சமயத்தில் நாம் அனைவரும் ஈசனை வழிபாடு செய்வது என்பது நம் ஏழேழு தலைமுறைகளுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். முதல் காலம் என்பது பிரம்மதேவன் சிவபெருமானை பூஜை செய்யும் காலமாகும். இரண்டாவது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்யும் நேரமாகும். மூன்றாவது காலம் என்பது பராசக்தி தன் பதியான சிவபெருமானை பூஜை செய்யும் நேரமாகும். நான்காவது காலம் என்பது 33 கோடி தேவர்களும் சிவபெருமானை மனமுருகி பூஜை செய்யும் நேரமாகும். இந்த 4 கால நேரத்தில் ஒவ்வொரு காலத்திலும் சொல்ல வேண்டிய 16 ஈசன் போற்றிகள் தனித்தனியே உள்ளன. இந்த நேரத்தில் நாம் சொல்லும் மந்திரத்தின் சக்தி பல மடங்காக பெருகும், கூடுதலான பலன்களை அள்ளித்தரும். ஓம் நமசிவாய சிவாய நம ஓம். ஓம் நமசிவாய சிவாய நம ஓம். ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் என்று சொன்னால் இம்மைக்கும் மறுமைக்கும் புண்ணியம் சேரும். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். மகாசிவராத்திரியின் முதல் காலம் என்பது 7 மணி முதல் 9:30 மணி வரையாகும். முதல் காலத்தில் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் 16 போற்றிகள் இதோ. ஓம் ஐயனே போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அரசே போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அம்பலா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அன்பா போற்றி, ஓம் ஆதியே போற்றி, ஓம் ஆத்மா போற்றி, ஓம் ஆராவமுதே போற்றி, ஓம் ஆராணனே போற்றி, ஓம் ஆண்டவா போற்றி, ஓம் ஆலவாயா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி போற்றி. மகாசிவராத்திரியின் இரண்டாவது காலம் என்பது இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை. இரண்டாவது காலத்தில் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் 16 போற்றிகள் இதோ. ஓம் இறைவா போற்றி, ஓம் இடும்பா போற்றி, ஓம் இன்பா போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் உடையாய் போற்றி, ஓம் உணர்வே போற்றி, ஓம் உயிரே போற்றி, ஓம் ஊழியே போற்றி, ஓம் எண்ணே போற்றி, ஓம் எழுத்தே போற்றி, ஓம் எண்குணா போற்றி, ஓம் எழிலா போற்றி, ஓம் எளியா போற்றி, ஓம் ஏகா போற்றி, ஓம் எழிசையே போற்றி, ஓம் எம்மை காப்பவனே போற்றி போற்றி. மகாசிவராத்திரியின் மூன்றாவது காலம் என்பது நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை. மூன்றாவது காலத்தில் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் 16 போற்றிகள் இதோ. ஓம் ஐயா போற்றி, ஓம் ஒருவா போற்றி, ஓம் ஒப்பிலானே போற்றி, ஓம் ஒளியே போற்றி, ஓம் ஓங்காரா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கதிரே போற்றி, ஓம் கதியே போற்றி, ஓம் கனியே போற்றி, ஓம் கலையே போற்றி,
ஓம் காருண்யா போற்றி, ஓம் குறியே போற்றி, ஓம் குணமே போற்றி, ஓம் கூத்தா போற்றி, ஓம் கூண் பிறையாய் போற்றி, ஓம் சங்கரா போற்றி போற்றி. மகாசிவராத்திரியின் 4வது காலம் என்பது அதிகாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை. 4வது காலத்தில் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் 16 போற்றிகள் இதோ. ஓம் சிவமே போற்றி, ஓம் சித்தமே போற்றி, ஓம் சுடரே போற்றி, ஓம் சுந்தரா போற்றி, ஓம் செல்வா போற்றி, ஓம் செங்கணா போற்றி, ஓம் சொல்லே போற்றி, ஓம் ஞானமே போற்றி, ஓம் தமிழே போற்றி, ஓம் தத்துவா போற்றி, ஓம் தலைவா போற்றி, ஓம் தந்தையே போற்றி, ஓம் தாண்டவா போற்றி, ஓம் திசையே போற்றி, ஓம் திரிசூலா போற்றி, ஓம் துணையே போற்றி என்று 4 காலங்களிலும் சிவபெருமானின் போற்றிகளை சொல்லி அந்த சிவபெருமானின் பேரருளை நாம் அனைவரும் பெறுவோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். பிரதோஷத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. ஆலகால விஷத்தை உண்ட தென்னாடுடைய சிவன் நீலகண்டராக அருளிய நேரமே அது. அதிலும் சனிப்பிரதோஷம் மகாப்பிரதோஷம் என வழங்கப்படுகின்றது. சனிக்கிழமை நிகழ்ந்த முதல் பிரதோஷமே சனி மகா பிரதோஷமாகும். பொதுவாக பிரதோஷமும் சிவராத்திரியும் அடுத்தடுத்த நாட்களில் வருவதே வழக்கம். இந்த ஆண்டு ஒரே நாளில் வருவது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது. சனிப்பிரதோஷ விரதமும் சிவராத்திரி விரதமும் சேர்ந்தே கடைபிடிப்பது சிறப்பு. சிவராத்திரி நேரத்தில் மட்டுமாவது விரதம் இருந்து அவரது 4 கால அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்தால் அதனால் ஏற்படும் பலன்கள் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. கூடவே இந்த போற்றிகளையும் கூறி வழிபட்டால் சிவனருள் நிச்சயம் உண்டு என்பதால் இப்பதிவை வழங்கியிருக்கிறோம். புதுமழை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் புதிய காணொளி பற்றிய அறிவிப்புகள் உங்களை தேடி வரும். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், சகல நலன்களுடன்.